இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஜி தமிழ் விழைவிப்பாக இருக்கிற நீதான இந்தன் பொன்னசந்தம் சீரியலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இது வரைக்கும் என்ன நடந்தது இனிமேல் இந்த சீரியலில் என்னென்ன மாதிரியெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ மேம் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்க இப்போ வரைக்கும் ஒளிர்ப்பப்பட்ட நீதான எந்தன் பொண்ணு சொந்தம் சீரியலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவநந்தினி அப்படின்னு ஒரு ஃபைலில் அவங்க அவசோசரமாக அவங்க அப்பா ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னதுனால அந்த தேவனந்தினி ஃபைலில் இவங்க கையெழுத்து போட வேண்டி இருந்தது அந்த கையெழுத்து இவங்க போட முடியாமல் வீட்டுக்கு அவசரமாக வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது நான் சீக்கிரமாக வந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் பங்கஜ் வீட்டுக்கு வராருங்க கையில் ஒரு ஃபைலோட வராரு நீங்கள் சைன் போர்டை மறந்துட்டீங்க வீட்டுக்கு வர அவசரத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அனு அந்த நேரம் பார்த்துட்டிங்கன்னா பங்கஜ் வேறு ஏதோ ஒரு ஃபைல் எடுத்து வந்த மாதிரியும் நீ உடனே ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சூர்யா அணுக்கு சொல்கிற மாதிரியும் உடனே அணு பார்த்துட்டிங்கன்னா பங்கஜோடைய காரில் ஏறி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஆஃபீஸ்க்கு போன வழியில் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய கேபினில் சூர்யா உட்காந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் அணு வந்தது தெரிஞ்சு கண் முழிச்சு அந்த ஃபைலை எடுத்து சைன் போர்டை சொல்லி அணுக்கிட்ட கொடுக்குறாங்க பேசிக்கிட்டே பார்த்துட்டிங்கன்னா தேவநந்தினி அப்படின்னு பெயரை மாற்றி அவங்க போட்டுடுறாங்க அணுன்னு போடாமல் தேவநந்தினி அப்படின்னு சைன் போட்டது சூர்யாவுக்கு ரொம்பவும் அதிர்ச்சி ஆகிருச்சு ஸோ தேவநந்தினி அப்படிங்கிற பேருக்கும் சூர்யாவுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது மர்மங்கள் விலகுமா அப்படிங்கிறத போக போக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இதுக்கு இடையில பார்த்துட்டிங்கன்னா இவங்க அம்மா அப்பா வேற அதாவது அணுவுடைய அம்மா அப்பா சீக்கிரம் அணுவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க அணுவுடைய ரிசல்ட் சீக்கிரம் வந்ததுமே அணுவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா அப்பா ரெண்டு பேரும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்ததும் அணு தன்னுடைய ரிசல்ட்டை நைன்டி பர்சன்டேஜ் எடுத்துக்கிறதா சூர்யா சார்கிட்ட ரொம்பவும் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறாங்க அணு இதை இப்படியே விட்டுறக்கூடாது போகிற போக்கில் பார்த்தா எங்கள் அம்மா வேறு யாரோ ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க போல் அப்படின்னு அணுவுடைய மனசில் இருக்கிறத சூர்யா கிட்டே சொல்கிறாங்க கவலைப்படாத அணு நான் இருக்கேன் நான் இருக்கிற வரைக்கும் வேறு யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சூர்யா அணுவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ரகுபதி மீரா இவங்க ரெண்டு பேரும் கையில் ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை எப்படி வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு சென்ட் பண்ணலாம் எப்படி நம்ம குடும்பத்தை கெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க மீரா அவங்க ஒரு பக்கம் அணுவ நிறைச்சி ரொம்பவும் வெறுப்படைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் சூரிய கடை பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறாலே இவளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு கண்டபடி திட்டு விளசிகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருடைய சதியால் சூர்யாவுக்கும் அணுவுக்கும் கல்யாணம் நடக்குமா இல்லை வேறு யாராவது ஒரு பையனோடைய கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களா அணுவுக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சந்தேகங்கள் நிறையவே இந்த சீரியலில் போயிட்டுருக்கு ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க நீங்கள் ஜீ தமிழில் ஒளிரப்பிட்டு இருக்கிற இந்த பொண்ண சொந்தம் சீரியல் பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா அந்த சீரியல் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்றுமுன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்